हेलो फ्रेंड्स वेलकम टू अवर चैनल इनकी नम चल पाकपोर प्रापर्टी पाती सूपरान लोकेशन अमजी और सीएमडीए अप्रूव्ड प्लाटें पकावान सईसल प्लाटें 30 फीट फ्रंटेज वो प्रापर्टी पी फर डीटेल्स पाक इतव नम चल सब्सक्रेबाव यार पातीटा उड़न चेनल सब्सक्रेबूंग बेल नोटिफिकेशन आन पड़ेंगे सर वांग नम प्रापर्टी पी पाप நம்ம பிளாட் அமைஞ்சிருக்க இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா வண்டரூரில் இருக்கிற மன்னிவாக்கம்லங்க. கரெக்டாக மன்னிவாக்கம் பஸ் ஸ்டாப்பில் இருந்து ஜஸ்ட் ஒரு 500 மீட்டர்ஸில் அமைஞ்சிருக்கிறதாங்க நம்ம பிளாட்டு. நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க ஃப்ளைஓவர் அவுட்டரிங் ரோட் ஃப்ளைஓவருங்க. நம்ம நின்றுட்டுருக்க லொக்கேஷன் வண்டலூர் மன்னிவாக்கம் ஜங்ஷனுங்க பஸ் ஸ்டாப். நம்ம மன்னிவாக்கம்லேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இப்போ மஃப்சல் டிப்போ ஓப்பன் பண்ண போகிறாங்களே ஊரப்பாக்கம் மஃப்சல் டிப்போ, அது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்லங்க. ஃப்ளைஓவர் ஏறி அந்த சைடு இறங்கினீங்கன்னா உங்களுக்கு மஃப்சல் டிப்போங்க. ஸோ ஜஸ்ட் 2 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் மஃப்சல் டிப்போ மன்னிவாக்கம் பஸ் ஸ்டாப்லேருந்து ஜஸ்ட் 500 மீட்டர்ஸில் நம்ம ப்ராஜெக்ட் வேறு. மன்னிவாக்கம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஓரகிரம் படப்பை கனெக்டிவிட்டி ரோடு வேறுங்க. நல்ல கமர்ஷியல் டெவலப்மெண்ட் இருக்க இடங்கும் அது. ஸோ மன்னிவாக்கமில் ஏகப்பட்ட ரெசிடென்ஷியல்ஸ் இருக்காங்க. ரோட் ஃபெசிலிட்டிலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் மன்னிவாக்கமில். கிரவுண்ட் வாட்டருமே ரொம்ப சூப்பராக இருக்கும் அங்கே, உங்களுக்கு நல்லா ஸ்வீட்டாக இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃப்ளட் டைம்லேயுமே அஃபெக்ட் ஆகாத ரீஜியன்கேது. ஏஷியாஸ் லார்ஜஸ்ட் பஸ் டெர்மினஸ் வந்து மார்ச் 2022 ஓப்பன் பண்ண போகிறாங்க. இன்னும் ஜஸ்ட் 3 மந்த்ஸ் தாங்க இருக்குது. அதை ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா இங்கே இருக்க டெவலப்மெண்ட்டே வேறங்க. இமேஜின் பண்ணிக்கோங்க, கோயம்பேடு பஸ் ஸ்டாப் சுற்றி இருக்கிற ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ் எப்படி இருக்க போகுதோ அது மாதிரியான ஏரியா டெவலப்மெண்ட் இங்கே நீங்கள் பார்க்கலாம். அண்ணா நகர் எப்படி இருக்கோ அது மாதிரி ஆக போகிற இடம் இது எல்லாமே. ஆக்சுவலி இப்போவே அது லெவலுக்கு தான் இருக்குது, பட் இன்னும் ஓப்பன் பண்ணிட்டாங்க மஃப்சல் டிப்போ அப்படின்னா அப்ரிசியேஷன்லாம் வேறு லெவலுக்கு இருக்கோங்க உங்களுக்கு. நம்ம பஸ் ஸ்டாப்லேருந்து ஜிஎஸ்டி ரோட்லேருந்து நம்ம இறங்கினதுலேருந்து நம்ம பிளாட்டுக்கு போகிற வரையிலும் ரோட் ஃபெசிலிட்டி ஃபுல்லாக பிளாக் டாப் டார் ரோடுங்க. மண்ணில் காலை வைக்க வேண்டிய அவசியமே வராது உங்களுக்கு. ரொம்ப பாஷான ஏரியாங்க அது, ரொம்ப சூப்பராக இருக்கும். பார்க்கவே உள்ள நுழையும் போதே பார்த்திங்கன்னா நம்ம ட்ராவல் பண்ணுற ரோடு, இருக்கிற லொக்காலிட்டி, பெரிய பெரிய கேட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட்ஸு, அப்பார்ட்மெண்ட்ஸு, இதெல்லாம் பார்க்கும்போது வேறு லெவலில் உங்களுக்கு ஃபீல் கிடைக்கும். அப்படியே ஒரு அண்ணா நகரில் இருக்க அதே ஃபீலே உங்களால் பார்க்க முடியும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஏரியாவில் இருக்க பெரிய பெரிய கேட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட்ஸு. ஒரு ஒரு ப்ராஜெக்ட்லையுமே 500-600 ஃபேமிலிஸ் இருக்காங்க. எல்லாம் மாசான ப்ராஜெக்ட்ஸுங்க, எல்லாத்துலேயுமே ஆளுங்க இருக்கிறாங்க. இந்த மெயின் ரோட்டில் ட்ராவல் பண்ணும்போது லெஃப்ட் சைடு நம்ம பிளாட்டுங்க வந்தாச்சு பாருங்கள். 11,000 ஸ்கொயர் ஃபீட்டில் சூப்பராக மாசாக நல்லா அகலமான ஃப்ரண்டேஜோடு பிளான் பண்ணியிருக்கிறதாங்க நம்ம ப்ராஜெக்ட்டு. ப்ராஜெக்டில் மொத்தம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 8 பிளாட்டுங்க உங்களால் பார்க்க முடியுது. பிளாக் டாப் டார் ரோடு ஸ்ட்ரைட்டாக வரும் ட்ராவல் பண்ணும்போது நம்ம பிளாட்டு வந்தாச்சுங்க. ஓவரால் 11,000 ஸ்கொயர் ஃபீட்டில் நம்ம ஆல்மோஸ்ட் 8 பிளாட் நம்ம போட்டிருக்கோங்க. சென்டரில் பார்த்திங்கன்னா ரோடு கொடுத்துட்டு ரைட் சைடில் 4 பிளாட்டும் லெஃப்ட் சைடில் 4 பிளாட்டும் கொடுத்துருக்கோங்க. 8 பிளாட்டில் ஆல்மோஸ்ட் 6 பிளாட் முடிஞ்சிருச்சு, புக் ஆயிருச்சு. இன்னும் 2 பிளாட் தான் இருக்குது. இருக்கிற 2 பிளாட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பரான சைஸில் அவைலபிள் இருக்குது. பார்க்க முடியும் உங்களால் 1050 ஸ்கொயர் ஃபீட் வரும் ஈச், 1050 ஸ்கொயர் ஃபீட் வரும். ரெண்டுமே சவுத் ஃபேஸிங் பார்த்த மாதிரியான பிளாட்டுங்க. பெரிய அட்வான்டேஜ் உங்களுக்கு இதில் என்னென்னா இது சிஎம்டிஏ அப்ரூவ்டுங்க, சிட்டி லிமிட்குள்ளே வரும் உங்களுக்கு. 30 ஃபீட் ஃப்ரண்டேஜ் கொண்ட பிளாட்டுன்றதுனால நம்ம நினைக்கிற மாதிரியான எலிவேஷன் சூப்பராக கொண்டு வரலாம். ரோட் ஃபார்மேஷனுக்கான சின்ன சின்ன வேலைலாம் இருக்குதுங்க, உங்களால் பார்க்க முடியும். இப்போது நம்ம ரோட்டில் ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோம். அவைலபிள் பிளாட்டை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், இங்கே ஒரு ஸ்டோன் இருக்குது. இந்த ஸ்டோனில் இருந்து இந்த ஸ்டோன் வரைக்கும் உங்களுக்கு ஒரு பிளாட்டுங்க, சவுத் ஃபேஸிங்கு. இந்த பிளாட்டுக்கு பக்கத்து பிளாட் இப்போ நீங்கள் பார்க்குறதும் பிளாட்டு தான். இந்த ரெண்டு பிளாட்டும் அவைலபிளுங்க உங்களுக்கு. ரெண்டுமே ஆல்மோஸ்ட் 1050 ஸ்கொயர் ஃபீட்டுங்க உங்களுக்கு லேண்ட் ஏரியா. ஸோ சூப்பரான சைஸ், 1050 சதுரடி வரும் உங்களுக்கு. ஒன்று ரெண்டு பிளாட்டும் சைஸு 30x35ங்க. ஸோ கம்ஃபர்டபுளான பட்ஜெட்டில் உங்களுக்கு முடியுங்க, அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பெரிய பட்ஜெட்டுக்கு கொண்டு போய் விடாது. பிளாட் சைஸுமே நல்ல டீசன்ட் சைஸு. எல்லாருமே நம்ம தேடிட்டுருக்கிறது என்னங்க, 900,000 ஸ்கொயர் ஃபீட்டு குறைஞ்சபட்சம் இருக்கணுன்ற எக்ஸ்பெக்டேஷன் இங்கே எல்லாருக்குமே இருக்கும்லங்க. ஸோ இது உங்கள் பட்ஜெட்லேயும் வரும், சைஸும் ஆவரேஜ் கரெக்டான சைஸுன்றதுனால நீங்கள் நினைக்கிற மாதிரி சூப்பராக உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளேயே முடிக்க முடியும். பார்க்க முடியும் உங்களால், நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கிற இடம் இது. லெஃப்ட் சைடில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு நியூ அப்பார்ட்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபுல்லி ரெசிடென்ஷியல் இருந்ததுனால உங்களுக்கு சேஃப்டி வைஸ் ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. சூப்பரான ஏரியாங்க. பார்க்கும்போது இந்த ஏரியாவை எல்லாருக்குமே பிடிக்குங்க உங்களுக்கு. ஒரு அண்ணா நகர், பெசன் நகர், இது மாதிரியான விஐபி ஏரியாஸில் இருந்தவங்க
ஈசிஆர் இது மாதிரியான ஏரியாஸ்லாம் இருந்தவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா வந்து பார்க்கும்போதே பிடிக்குங்க. எல்லாருக்குமே இங்கே வீடு கட்டி குடியேறணுன்ற ஆசை கண்டிப்பாக இருக்கும். அந்தளவுக்கு அட்ராக்ட் பண்ணும் உங்களுக்கு இந்த லொக்கேஷனு. எப்போவுமே ரொம்ப காமான அட்மாஸ்ஃபியர் இருக்குங்க, நிறைய மரங்கள் இருக்குது ஏரியா உங்களுக்கு. ஸோ அதெல்லாம் தாண்டி உங்களுக்கு கனெக்டிவிட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடு அவுட்டர் ரிங் ரோடு இருக்கிறதுனால டிராஃபிக்கில் நீங்கள் மாட்ட வேண்டிய அவசியமே இல்லைங்க. எங்கே போகிறதா இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக ஆக்சஸ் பண்ணி போக முடியும். ஒரு 50-60 lakh இங்கே வீடு கட்டிட்டு வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு அழகாக சூப்பராக இருக்குங்க இந்த லொக்கேஷனு. லேண்டை வாங்குறீங்க, உடனே வீடு கட்டிட்டு வந்துடலாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இன்றைக்கி வாங்கி போட்டுட்டு இன்னும் 2 வருஷத்துக்கு அப்புறம் வீடு கட்ட வேண்டிய சுச்சுவேஷன் இங்கே இல்லவே இல்லைங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நிறைய காலேஜஸ் இருக்குங்க. தனிஷாமத் காலேஜாக இருக்கட்டும், கிருஷ்ணா காலேஜாக இருக்கட்டும், இது மாதிரியான ஏகப்பட்ட காலேஜஸ் இருக்குது. பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸும் இருக்குது உங்களுக்கு. சரி சார், பிளாட்டை பார்த்தாச்சு, லொக்கேஷனை பார்த்தாச்சு, ப்ரைஸ் என்ன சார்னு கேட்குறவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கங்க ப்ரைஸ் அண்ட் காண்டாக்ட் டீட்டெயில்ஸு. காண்டாக்ட் நம்பரில் காண்டாக்ட் பண்ணிவிட்டு டைரெக்டாக சைட் விசிட் வந்து பாருங்கள். கண்டிப்பாக பிளாட் உங்களுக்கு பிடிக்கும். உண்மையிலேயே 1000 square feet ரேஞ்சுக்கு பிளாட் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, இந்த ரேஞ்சுக்கு பார்த்துட்ருக்கீங்கன்னா இந்த பிளாட் 100% உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணும். அதை செகண்ட் ஒப்பீனியனே எதுவும் இல்லைங்க, கான்ஃபிடண்ட்டாக சொல்ல முடியும் நம்மளால். ஸோ ப்ராப்பர்ட்டியை விசிட் வந்து பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.